அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அழிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி சித்தம்பலம் எல்லா அன்பர்களுக்கும் சத்திய ஞான சபையில் கூறியிருக்கிற போல் இந்த மீனாட்சிபுரம் சபையில் எங்கள் கூசம் நன்னாளை மீட்டு அவர் ஐயாவுடைய குருவாக ஏற்று நினைவு நாளார் இந்த சபைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் பாதங்கள் சரண் செய்து இந்த கூட்டம் எப்பொழுதும் கூடி இன்னும் நிறைய அலைகளை போல் இறந்து இந்த சபையை இயக்கக்கூடிய மனமும் திடமும் வேணும் என்று ஐயாவுடைய அயலினால் அருப்பெருந்தோதி ஆண்டவருடைய கருணையினால் வேண்டிகளே வேண்டிக் கொண்டிருந்தது சரிங்களா. அதுபோல் மனிதன் நிலை என்ன அப்படின்னு மனிதன் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், என்ன நிலையில வாழ்கின்றது, எதற்கு இந்த வாழ்வு, இதையெல்லாம் வள்ளல் பெருமான் பிரித்து பிரித்து சொல்லியிருக்க இதை அறிந்து பார்ப்போமானால் நிறைய நமக்கு உண்மைகள் புரியும். மனிதன் பிறக்கும் போதே கர்மாவினையின் சாரமாக பிறக்கிறோம். அந்த சாரத்தை நாம் அனுபவிக்கிறோம். அனுபவித்து நாம் ஏற்றுக்கொள்ளாமல் பிறர்மேல் பழியும் பாவங்களை கூட்டிக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் பாவச் செயலத்தால் செய்கிறோமே தவிர தர்மநல பிரகாரம் ஐயா சொல்லுவது ஒரு சத்தியமாக தக்கவில்லை. ஆகையால் அதனாலதான் நம்ம மனிதன் வாழ்வுக்கு துன்பங்கள் வரும். துன்பம் என்பது துன்பத்தால் நினைக்காமல் அதையும் இன்பமயமாக நினை என்று ஐயாவுடைய கருணை நான் கூறியிருக்க அதுபோல் நமது வாழ்விலே நமது ஐயா முத்துக்குமார் ஐயா அவர்கள் எனது தந்தையாரும் அவரும் ஒரே சகோதரர் போல அவர் பேரும் முத்துக்குமார் பெரியபட்சத்திலே என்ற கிராமத்தில் ஒரு சபையை ஆரம்பித்து இரண்டு பேரும் நடத்தி நல்லபடியாக சிறப்பாக வந்தது. அதே நினைவாற்றலாக இந்த இடத்தில் ஒரு சத்திய ஞான சபை தர்மசாலை நடத்த வேண்டும் என்று ஐயாவுக்கு ரொம்ப ஆசை. அதற்கு எல்லோரும் ஒருமுறை செய்து உதவி செய்து நல்லபடியாக சிறப்ப வள்ளல் பெருமானே இங்கு வந்து இந்த நிகழ்வை முத்துக்குமார் ஐயாவுக்கு மனதில் பிடிவுண்டு ஏற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் எல்லா அன்பர்களும் இந்த செயலுக்கு உதவி செய்யுங்கள். அவருடைய இயக்கத்துக்கு தடையில்லாமல் செய்யுங்கள். அவருடைய எண்ணங்கள் எல்லாமே பலிதமாகட்டும். அருப்பெருந்தோதி ஆண்டவர் புல்லா அதான் சொன்னார், வள்ளல் பெருமான் வந்து நீ நடத்துகிற இந்த சத்திய ஞான சபையை தானே உள்ளிருந்து இயக்குகின்றேன். நான் என்ற அகந்தையை நீ விட்டேயானால் தானாக இயங்கும்டான் சொல்லியிருக்க. நான் செய்கிறேன் என்று முதல் இந்த எண்ணங்கள் நம்மளிடம் போக வேண்டும். இந்த எண்ணங்கள் போயிட்டா ஐயாவே அதுக்குள்ள புகுந்து யார் யாரெல்லாம் வரணும், யார் யாரெல்லாம் வசப்படுத்தணும், யார் யாரெல்லாம் நடைமுறை செய்யணும் என்று நினைவாற்றி இந்த சபையை இயக்குவார். ஆகையால் எல்லா அன்பர்களுக்கும் சத்தியஞான சபையின் சார்பாகவும் நமது மீனாட்சிபுரம் சபை முத்துக்குமார் ஐயா சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். மனிதர் எல்லோரும் சத்தியமா சொல்றதாக சைவத்தில் உள்ள உண்மையை சொல்றது நீங்க உயிர் பலி இடுவதால் உங்கள் மனம் பாவத்துக்குள்ளாகும். அதே மாமிசம் சாப்பிடுவதால் அறிவு வேலை செய்யாது சாமி, அறிவு வேலை செய்யாது, முரட்டு சுவாசம் உண்டாகும். நீங்க பாவம் செய்யறது அப்பாற்பட்டது. இந்த மாமிசத்தை சாப்பிட்டீங்கனால் கண்டிப்பாக அறிவு வேலை செய்யாது. அவனுக்கு மூடமும் முரட்டு புத்தியும் தானாக வளரும். ஒரு மனிதன் பேசும்போது அவனை எதிர்த்து பேசக்கூடிய குணம் நமக்கு உண்டாகும் இந்த மாமிச சாப்பிட்டதுனால். அதே சைவத்துக்குள் இருந்து நீங்க நடத்தும்போது ஒருவன் கம்பெடுத்து அடித்தா கூட ஐயா நான் என்ன தப்பு செஞ்சேன் அடிக்கிறேன் இந்த குணம் உண்டாகும். சைவத்துக்கும் அசைவத்துக்கும் குணம் இதுவே அடியேன் அறிந்து அறிந்த உண்மை. வள்ளல் பெருமான் நிறைய உபதேசம் சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, நான் படிக்காத பாமரன், கல்வி அறிவு அல்ல. என் தந்தையார் கொடுத்த உபதேசம் பிரகாரம் அவர் திரும்பிட்டம் போனேன். அவர் தகுந்த நான் எதுவும் கட்டுக்கல. அவர் தையா தந்தையார் எங்களுக்கு பிள்ளை எங்களுக்கு வந்த கடவுள். அதுபோல் எங்களை இயக்குனார். இன்னைக்கு இந்த சபையினுடைய இயக்கங்கள்லாம் ஓடிக்கிட்டு அதனால் இந்த தொண்டுகளை எல்லா அன்பர்களும் சேர்ந்திருந்து சிறப்பு சிறப்பிச்சு இந்த ஐயா முத்துக்குமார் ஐயா அவர் தடுமாட்டம் இல்லாமல் சபைக்கு எல்லா அன்பர்களும் ஒத்துழைத்து கொடுத்து நடத்தவரும் நடத்தி கொடுக்கும்படி உங்களை பாதுகாத்து கேட்கிறோம். அருப்பெருந்தோதி அருப்பெருந்தோதி தனிப்பெருந்தனை அருப்பெருந்தோதி திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அருள்